டிஎம்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்னையில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலி பணியிடங்கள் நேர்முக தேர்வு மூலம் நடைபெற உள்ளது, நிரப்பப்பட உள்ளது. ஸோ என்னென்ன காலி பணியிடங்கள், என்னென்ன காலி பணியிடங்கள் மற்றும் அதற்கான கல்வி தகுதி என்ன, அது அந்த பணியிடத்துக்குரிய சம்பளம் எவ்வளவு என்பது பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஒன்று என்ற பணி பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதற்கு நேர்முக தேர்வு வந்து 13th August 2019 நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி என்ன பார்த்தீங்கன்னா எம்டி, அதாவது கம்யூனிட்டி மெடிசின் பிஎஸ்எம் அல்லது டிஎன்பியில் எபிடமாலஜி படிச்சு போயிடணும், அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எபிடமாலஜி ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் பிஹெச்டி எபிடமாலஜி பப்ளிக் ஹெல்த் வித் 5 இயர்ஸ் டீச்சிங் ட்ரைனிங் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கான சம்பளம் மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150,000 ரூபா மந்த்லி சேலரி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 70 வயதுக்குள் இருக்க வேண்டும். அடுத்த போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் 2, இதில் 4 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா 13th August 2019. ஓகே, இதற்கான கல்வி தகுதி எம்டி கம்யூனிட்டி மெடிசின் பிஎஸ்எம் ஆர் டிஎன்பி எபிடமாலஜி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் எபிடமாலஜி ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் பிஹெச்டி எபிடமாலஜி பப்ளிக் ஹெல்த் வித் 3 இயர்ஸ் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதற்கான சம்பள வீதம் பார்த்தீங்கன்னா மாதம் 120,000 ரூபா ஊதியமாக வழங்கப்படும். வயது வரம்பு 70. ஓகே, அடுத்த போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலை பயணம் யார் ஓபிசி பிரிவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேட் ஆஃப் இன்டர்வியூ 14th August 2019. இதுக்கான கல்வி தேதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 31,000 ரூபா ஊதியமாக வழங்கப்படும். வயது வரும்பு 31க்குள் இருக்க வேண்டும், இன்க்ளூடிங் 3 இயர்ஸ் ஏஜ் ரெக்ஷன், அதாவது 30 வயசு தான். ஸோ ப்ளஸ் ஓபிசி பிரிவினருக்கு 3 வயது, அதாவது 3 ஆண்டுகள் வயது சலுகை இருப்பதை சேர்த்து வந்து 33 கொடுத்துக்கிறார்கள். ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் மெடிக்கலில் இரண்டு காலி பணியிடங்கள். இந்த அதாவது கன்சல்டன்ட் மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிக்கு 16 August 2019 அன்று நேர்முகத் தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ இதற்கான கல்வி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வித் எம்டி எம்டியின் கம்யூனிட்டி மெடிசன் ஆர் டிஎன்பி கம்யூனிட்டி மெடிசன் எம்பிஹெச் ஆர் எம்ஏ இஆர் இஐஎஸ் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஓகே, இதற்கான சம்பள வீதம் மாதம் வந்து 1,00,000 ரூபாய் வந்து வழங்கப்படும். வயது வரும்பு பார்த்தீங்கன்னா 70 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்த காலை பணம் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஒரே ஒரு காலை பணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேர்முக தேர்வு 16th August 2019. இது என்ன கல்வி தேதி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வித் எம்டி எம்டி இன் கம்யூனிட்டி மெடிசின் டிஎன்பி கம்யூனிட்டி மெடிசின் எம்பிஹெச் எம்ஏஏ இஏஎஸ் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இதற்கான சம்பளம் மாதம் விலை பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா வழங்கப்படும். வயது வரம்பு 70,000. வயது வரம்பு 70 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்த போஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இது ஒரே ஒரு காலி பணம் தான் ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ நேர்முக தேர்வு 14 August 2019 என்று நடைபெறும். இதற்கான கல்வி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எனி டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருந்து ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அதாவது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 32,000 ரூபாய். இதுக்கான வயது வரம்பு 33 இயர்ஸ் இன்க்ளூடிங் 3 இயர்ஸ் ஏஜ் ரெக்கக்னிஷன். ஓகே, அடுத்த காலை போல சயின்டிஸ்ட் சி, அதாவது நான் மெடிக்கல் டேட்டா அனலிஸ்ட்டு 29th August 2019 அன்று நிரம்புத்தல் நடைபெறும். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2. கல்வி தகுதி பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அதாவது மாஸ்டர் டிகிரி எம்பிஹெச் மாஸ்டர் டிகிரி எபிடமாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ப்ரமியர் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டி 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டு அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியின் எம்பிஹெச் மாஸ்டர் இன் எபிடமாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ்ட் ப்ளஸ் பிஹெச்டி டிகிரியின் அல்லது சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு வித் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி
ரெலவெண்ட் ஃபீல்டு. ஓகே, அடுத்து என்ன இது, இதுக்கான சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 57,660 ரூபா பெர் மந்த் கன்சல்டன்ட் பே. வயது வரம்பு 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், மொத்தம் 2 காலைப்பீடங்கள், இரண்டுமே பார்த்தீங்கன்னா அன்று சேவல் தான். ஸோ இதற்கான நெருப்பு தேர்வு 30th August 2019. என்ன கல்வி தேதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் சோசியாலஜி, சோசியல் ஒர்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது படித்திருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் டிகிரி இன் சோசியாலஜி, சோசியல் ஒர்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்திருக்க வேண்டும். ஓகே, இதுக்கான வயது வரம்பு 30, மாதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 31,000 ரூபா வந்து மாதம் ஊதியமாக வழங்கப்படும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் அசிஸ்டண்ட், அதில் அட்மின், எத்தனை காலைப்பணங்கள் பார்த்தீங்கன்னா 2 காலைப்பணங்கள், 1 காலைப்பணம் அன்று செல்வுக்கும், 1 காலைப்பணம் எஸ்சி பிரிவினருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேர்முகத்தில் பார்த்தீங்கன்னா 4th September 2019. ஓகே, இதற்கான கல்வி தேதி என்ன பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் யூனிட் சிவில் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ஒர்க் இருக்க வேண்டும். ஓகே, இதற்கான சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மாதம் 32,000 ரூபாய். ஓகே, ஏஜ் லிமிட்டு அப்பர், அதாவது அன்று செகண்டரிக்கு 30 வயதும், எஸ்சி பெண்களுக்கு 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 2 காலைப்பணியிடங்கள், 1 எஸ்சி பெண்களுக்கும், 1 ஓபிசி பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேர்முகத்தேர்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 நடைபெற உள்ளது. கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பாஸ் பண்ணிக்க வேண்டும், பிளஸ் டூ பாஸ் பண்ணி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும், அல்லது கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதாவது டிகிரி முடிச்சு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அண்டு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 8,000 கீ டிப்ரெஷன் பெர் அவர் இன் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 17,000 ரூபாய். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு 31, எஸ்சி பிரிவினருக்கு 33 வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதுக்கு வந்து இந்த மேற்கண்டக்கான குறிப்பிட்ட அந்த கல்வி தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்முகத் தேர்வு என்று இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பணிக்கும் குறிப்பிட்ட நாளில் வந்து அறிவித்திருக்கிறார்கள். அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் அப்ளிகேஷன் இருக்குது, அது ஒன் செட்டாக அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இன்டர்வியூவில் போய் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்ய பட்சத்தில் உடனடியாகவோ அல்லது குறிப்பிட்ட கால அளவிற்குள்ளே நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் தங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இல்லை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஎம்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவினாக்க தொகுந்து பெற்ற டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.